பாரம்பரிய அனுபவம் பாட்டி சொன்ன வைத்தியம் பாரம்பரிய அனுபவம் நாட்டு மருந்து தேடி உண்டால் நோயவர் நிச்சயம் நாட்டு மருந்து தேடி உண்டால் நோயவர் நிச்சயம் யமனும் வந்தா எட்ட நின்று வாழ்த்திட்டு போவான் யமனும் வந்தா எட்ட நின்று அந்த சிவனும் பித்தம் தெளிய சித்த வைத்தியம் பாப்பான் அந்த சிவனும் பித்தம் தெளிய சித்த வைத்தியம் பாப்பான் பாட்டி சொன்ன வைத்தியம் பாரம்பரிய அனுபவம் பாட்டி சொன்ன வைத்தியம் பாரம்பரிய அனுபவம் நாட்டு மருந்து தேடி உண்டா நோயவர வசம்பு நாக்கிலிட்டா தெளிவுபடும் சொல்லு எழச்ச வசம்பு நாக்கிலிட்டா தெளிவுபடும் சொல்லு பௌத்து வலிக்கு சுக்குடா உணவு செரிக்க இந்திடா பௌத்து வலிக்கு சுக்குடா உணவு செரிக்க இந்திடா பத்து மிளகு சொன்ன வைத்தியம் பாரம்பரிய அனுபவம் பாட்டி சொன்ன வைத்தியம் பாரம்பரிய அனுபவம் ஆடா தோடா சாறு குடிச்சா அத்து போகும் சலியடா ஆடா தோடா சாறு குடிச்சா அத்து போகும் சலியடா அருகம்புள்ள அரைச்சி குடிச்சா இளைச்சி போகும் உடம்புடா அருகம்புள்ள அரைச்சி குடிச்சா இளைச்சி போகும் உடம்புடா கூடா எலும்ப கூட்டி வைக்கும் எலும்பு ஒட்டி இலையடா கூடா எலும்ப கூட வைக்கும் எலும்பு ஒட்டி இலையடா அடமூட்டு வலிக்கு முடக்கத்தா மூளை வளர வல்லாரடா மூட்டு வலிக்கு முடக்கத்தா மூளை வளர வல்லாரடா பாட்டி சொன்ன வைத்தியம் பாரம்பரிய அனுபவம் பாட்டி சொன்ன வைத்தியம் பாரம்பரிய அனுபவம் நாட்டு மருந்து தேடி உண்டா நோயவர் போதுமே இளை இருமல் குணமாக துளசி இல போதுமே
ஆள கொல்லும் சக்கரைய ஆவாரம் பூ போக்குமே ஆள கொல்லும் சக்கரைய ஆவாரம் பூ போக்குமே இஞ்சி பூண்டு தேரும் உண்டால் இதய நோயும் அண்டாது கும்ப செடியின் சாறு விட்டா தேடு விஷமும் ஏறாது கும்ப செடியின் சாறு விட்டா தேடு விஷமும் தெளிய வைக்கும் எலுமிச்ச சாறு சித்தத்தை தெளிய வைக்கும் எலுமிச்ச சாறு ரத்தத்தை சுத்தமாக்கும் அகத்திக்கீரை சாறு ரத்தத்தை சுத்தமாக்கும் அகத்திக்கீரை சாறு சிறியானங்கை வீட்டில் வச்சா விஷம் கொண்ட பாம்பும் வாராது சிறியானங்கை வீட்டில் வச்சா விஷம் கொண்ட பாம்பும் வாராது செரிச்ச பிறகு உணவு உண்டா எந்த நோயும் அண்டாது செரிச்ச பிறகு உணவு உண்டா எந்த நோயும் அண்டாது பாட்டி சொன்ன வைத்தியம் பாரம்பரிய அனுபவம் பாட்டி சொன்ன வைத்தியம் பாரம்பரிய அனுபவம் நாட்டு மருந்து தேடி உண்டா நோய வரக்கு நிச்சயம் நாட்டு மருந்து தேடி உண்டா நோய வரக்கு நிச்சயம் கமனோ வந்தா எட்ட நின்று வாழ்த்திட்டு போவான் யமனோ வந்தா எட்ட நின்று வாழ்த்திட்டு போவான் அந்த சிவனும் பித்தம் தெளிய சித்தம் வைத்தியம் பார்ப்பான் மருந்து தேடி உண்டா நோய வரட்டு நிச்சயா நோய வரட்டு நிச்சயா நோய வரட்டும் நிச்சயா அன்பார்ந்தவர்களே புறப்படை உடலை பாதுகாத்திட என்ற இந்த எழுச்சிமிகு அறைகூவலை இப்புதிய குறும்படத்தின் வழி இந்த உலகிற்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் திருவிவிலியம் எரேமியா நூலில் நான் உனக்கு நலம் அளிப்பேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவரே உடலின் பாதுகாப்பிற்கு ஆறுதலும் எழுச்சி தரும் வார்த்தைகளையும் பயிர்கின்றார் திருவள்ளுவர் தமது குரலில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அதாவது நோயாளியின் உடல் மாற்றங்களால் வந்துள்ள நோயை இன்னது என்று அறிந்து நோய் வருவதற்கான மூல காரணத்தையும் அதை தீர்க்கும் வழியையும் அறிந்து அதை போக்குவதில் தவறு வந்துவிடாமல் மருத்துவர் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இவ்வாறு நலமான வாழ்விற்கு வழிகாட்டும் குறிப்பேடுகள் பல இப்பிரபஞ்சத்தில் நிறைந்திருப்பதை காண்கின்றோம் அபூர்வ மூலிகைகள் மூலிகை தாவரங்கள் பன மூலிகைகள் சித்த மருத்துவம் பூர்வீக மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் புல நொறுப்புகளுக்கான மருத்துவம் இன்னும் எத்தனையோ பேர் அதிசய குறிப்புகள் இப்பிரபஞ்சத்தில் இயற்கையாகவே மறைந்து கிடக்கின்றன ஆயினும் நோய் வந்த நொடியில் மருத்துவமனையை நோக்கி மட்டுமே பயணித்து நொந்து போகிறோம் சில நேரங்களில் காரணம் இயற்கையின் அதிசயங்கள் குறித்த தேடலில் நமது பயணத்தின் தடம் சற்றே பழுதடைந்து இருக்கின்ற காரணத்தினாலும் கால சுழற்சியால் இயற்கை உணவிலே சில தொய்வுகள் உண்டாகிவிட்ட காரணத்தினாலும் மீண்டும் இயற்கை உணவின் வழி இயற்கை வைத்தியத்தின் வழி புரட்சியை ஏற்படுத்த யாம் ஆசித்தோம் அதன் ஒரு சிறு முயற்சிதான் இக்குறும்படம் ஆகவே புறப்படுவோம் உடலை பாதுகாத்திடுவோம் இன்றைய உணவில் இயற்கைக்கு மாறான வேதிப்பொருட்களின் கலப்பு அதிகரித்துவிட்ட காரணத்தினால் அவை பல்வேறு வியாதிகளை உடலில் ஏற்படுத்துகிறது இவைகளிலிருந்து விடுபட்டு தெய்வீக மூலம் நிறைந்திருக்கின்ற இயற்கையின் சக்திகளிலிருந்து இயற்கை வைத்தியம் செய்து கொள்ளும் சின்ன சின்ன வழிமுறைகளை இக்குறும்படத்தின் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் என்பதில்
யாம் பேரானந்தம் அடைகிறோம். ஆரோக்கிய வாழ்வின் அதிசயம், ஆனந்த வாழ்வின் பேரதிசயம், இனிய வாழ்வின் இரகசியம், இன்ப வாழ்வின் ராஜ்யம், சுக வாழ்வின் சுவாரஸ்யம், நல வாழ்வின் நல்வைத்தியம், இவைகளை நீங்களும் சுவைத்து வாழ்வில் நலம் பெற, வளம் பெற, சுகம் பெற, பலம் பெற வாழ்த்துகின்றோம். பல கோணங்களில் பல வியாதிகளுக்கு பலதரப்பட்ட வைத்திய குறிப்புகளை இக்குறும்படத்தில் அளித்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். பார்த்த நாம் பலருக்கும் பகிர்ந்திட இன்றே புறப்படுவோம். இயற்கை வைத்தியத்தின் வழியாக உடலை பாதுகாப்போம், உயிரை பாதுகாப்போம், உலகையும் பாதுகாப்போம்.